தங்கள் கேட்டு கருத்தினை பகிர்ந்து கொள்வதற்காக கையை உயர்த்தலாம். சொல்லுங்க ஐயா, கேளுங்க, எதை சொல்ல? இன்னொரு முறை கேள்வி கேளுங்க. இறைநிலையே நம்முள் அறிவாகவும் உயிராகவும் இருக்கிறதை நாம் உணர்கிறோம். அவ்வாறு இருக்கையில் துரியாதீத தவத்தில் நாம் ஏன் நம் உடலை தாண்டி மனதை வீரித்து சக்தி கலம் சிவகலம் வரை சென்று இறைநிலையை உணர முயற்சிக்கின்றோம்? அருமை, வாழ்க வளமுடன். நேற்றைக்கு வாங்கம்மா. நேற்றைக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், துரியாதீத தவம் வந்து எவ்வளவு நேரம் பண்ணணும்னு. அது நேற்றைய மாலை தவத்திலே அதை நிறைவு செய்தோம் கிட்டத்தட்ட. ஆகையினால இன்றைக்கு இந்த புதிய கேள்வி, அருமையான கேள்வி, சிந்தனை ஆராய்ச்சியை தொடருவோம். ஐயா, வாங்கம்மா. பூர்ணிமாம அன்மியூட் பண்ணிக்கலாங்கம்மா. ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா, சாமிஜிக்கு நல்ல கேள்விங்க ஐயா. சாமிஜி கொடுத்த விளக்கம் வள்ளலாரோட ஒரு விளக்கத்தோடு சேர்ந்து பார்க்கலாங்க ஐயா. அற்புத பேதழகாளன் சுத்தவெளி இறைநிலையை சொல்றாங்க. சொற்பதம் கடந்து நின்றான், அதாவது சொல்பதம் சொல்லவும் முடியாது, மனதாலும் அங்க போய் பார்க்க முடியாது. சொற்பதம் கடந்து நின்றான், அன்பதெல்லாம் தொழ மன்றில் இன்ப நடன் புரிகின்றான். அதாவது அன்பர்கள், அன்பர்களாகிய நாம அவனை வணங்குவதற்காக மன்றம் என்றால் உயிர், உயிருக்குள்ளாக இருக்கிறான். அப்போ உயிருக்குள் அறிவாக இருக்கின்ற இதைநிலைத்தான் சுத்த வெளியாக இருக்கிறது. இதே கேள்விய சாமிஜி கிட்ட ஒரு அன்பர் கேட்குறாங்க. சாமிஜி, நாம ஏன் சக்திக்கலம் தாண்டி சிவக்கலத்துக்கு போய் தான் சுத்த வெளியை நினைக்கணுமா? நம்மை சுற்றி இருப்பதும் சுத்த வெளி தானே, அதாவது அணுக்களுக்கு மத்தியிலும் இரண்டு அணுக்களுக்கு இடையேயும் இருப்பது சுத்த வெளி தானே, நாமையே அங்க போய் தவம் செய்யணும்னு ஒரு அன்பை கேக்குறாங்க. அதுக்கு சாமிஜி ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. இந்த விளக்கம் சிறப்பாக இருக்கிறது, நம்ம எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இப்போ அண்டத்தில் நடப்பதுதான் பிண்டத்தில் நடக்குதுன்னு நம்ம ஆராய்ச்சி தொடர்ந்தோம். இப்போ அண்டத்தில் பின் அந்த பௌதிகமா மாறுது இல்லையா, ஐந்து பௌதிக பிரிவுகள், நிலம் நீர் நெருப்பு காற்று பின். பின்னில் அழுத்தமாகவும், காற்று நெருப்பில் ஒளியாகவும் ஒளியாகவும், நீரில் சுவையாகவும், நிலத்தில் மனமாகவும் இருக்கிறது. அப்போ நம்ம நிலத்தின் மீது தான் தவம் செய்கிறோம். அப்போ ஒளியும் ஒளியும் அங்கு கலந்தே இருக்கும். அதனால நாம அறிவை விரித்து, நம் உயிருக்குள் இருக்க அறிவை விரித்து சுத்த வெளியோடு இணைந்து தவம் செய்ய வேண்டும் என்று சாமிஜி சொல்லியிருக்காங்க. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சாந்தி ரவீந்திரம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. இப்ப ஏன் விரிந்து விரிந்து உயிர் உயிருக்குள் இருக்கிற மெய்ப்பொருளும் இறைநிலையும் ஒண்ணுதான், இருந்தாலும் ஏன் தெரியாது இதை தவம் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமா சொல்றோம் அப்படின்னு சொன்னோன்னா, ஒரு பெரிய ஐஸ் பால் எடுத்துக்கிட்டோம், எடுத்து கடல்ல போட்டோம் அப்படின்னு சொன்னா, அந்த ஐஸ் கியூபுக்குள்ள இருக்கிறதும் தண்ணி தான், கடல் பெரிய சமுத்திரமும் தண்ணி தான், ஆனா ரெண்டும் வந்து எப்படின்னா பிரிஞ்சு இருக்கும், உறைஞ்சி உறைஞ்சி பனிக்கட்டி உறைந்த நிலையில இருக்கும். அது மாதிரி நம்ம மனசு வந்து கலங்கப்பட்டு வினைப்பதிவுகளோட இருக்கிறதுனால உறைஞ்சி போய் தனித்தனியா இருக்கு. இதே பனிக்கட்டியே ரொம்ப நேரம் அந்த கடலுக்குள்ள கரையை விட்டோம், உறைஞ்சி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கரைஞ்சி 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 அந்த தண்ணியோடு சேர்ந்து கடல் தண்ணியாகவே மாறிடும். அப்போ நாமளும் அது மாதிரி ஒவ்வொரு தடவையும் சுத்த வெளியோட போய் கலக்க 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 என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் அந்த அனுபவம் கிடைக்கும் போது, ஒண்ணுமில்லாத ஒண்ண நம்ம நினைக்கும் போது ஒரு மனசு வந்து தடுமாறும், என்ன இது ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதையே பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, பல கோடி பிறவிகள்ல எடுத்துட்டு வந்த வினை பதிவுகள் அத்தனையும் வந்து எத்தனை பதிவு இருந்தாலும்
தூஸ் மாதிரி நமக்கு வந்து கழிஞ்சிரும். அப்ப மனசு விரிய விரிய விரியதான் நம்மளோட மன அலைச்சல் குறைய குறைய மனசு விரிய 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 அந்த விஸ்வரூப தரிசனத்தை அடையும் போது நம்மளோட பதிவுகள் எல்லாம் கழிஞ்சு தூய்மை அடைவோம் அப்படிங்கறதுனாலதான் நம்ம வந்து குரியாதீத தவம் பண்ணி நம்ம தூய்மை பண்ணிக்கிறதுக்காகங்க ஐயா. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். சரஸ்வதி அம்மா. இப்ப மழை பெய்து சின்ன துளிதாங்க, இப்ப மண்ணின் ஆழம் தோண்டிக்கிட்டு போயிட்டே இருக்கும் அப்படின்னா ஆழத்துல நீர் கிடைக்குது. இப்ப மேல இருக்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா உள்ள இறங்கி போனாலும் அதோட மூலத்தை அடையும் போது ஒன்றாக கலந்துருது. இப்ப அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் இருக்குங்கய்யா. பிண்டத்துல தவம் செய்யும் போதே அது அண்டத்துல கொண்டு போய் விட்டுடுது. துரியாதீதம் அது பழக்கமாவே ஆயிடுதுங்கய்யா, அதனோட இயல்பே அது அப்படிங்கிறது கருத்துங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். நண்பர்கள் வேற யாராவது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள கையை உயர்த்தவும். தியாகையர் ஐயா, உங்க கருத்து ஏதாவது இருக்குங்களா? நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இறை நிலைக்குள்ள அடங்கியிருந்த அந்த ஆற்றலும் அறிவும் மனிதனிடத்துல உயிராகவும் அறிவாகவும் வந்திருக்கிறது. அந்த ஆகாசம் என்ற அந்த ஆற்றல் தான் நமக்குள்ள உயிராகவும் அந்த உயிர் மையத்துல அமைந்த வெளி அதாவது அந்த விளக்கு மாற்றலாகவும் தூண்தெழுத்து மாற்றலாகவும் இருக்கக்கூடிய அந்த இறை துகள் அந்த ஆற்றல் சுழலும் போது ஒன்று ஒன்றுக்குமே ஒரு ஒன்றுபடாத அளவுக்கு ஒரு நியதியில இயங்கிக்கிட்டு இருக்கு, ஒன்றோட ஒன்று சேர முடியாத அளவுக்கு. அப்ப அந்த சுழ்ந்தழுத்த ஆற்றலுக்கும் அந்த விளக்கு ஆற்றலுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த நிலை தான் அறிவு நிலை. அதுதான் ஒன்று கூடாமலும் இயக்கத்துக்கும் அடித்தல். அதுதான் அந்த இயங்கி கொண்டிருக்கும் போது ஒன்றோட ஒன்று. அதனாலதான் சொல்லுவாரு, ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் இன் எவ்ரி திங் அண்ட் எவ்ரிவேர் இஸ் த கான்சியஸ்னஸ் சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அவ்வளவுதான், ஆற்றல் வந்து உயிராக இருக்குது. அதுக்குள்ள இந்த அறிவு தான் அனுமான அறிவாக ஆறாவது அறிவாக அமைந்து இந்த பிரபஞ்சத்தையே ரசிக்கக்கூடிய அளவுல அந்த வியந்து பார்க்கக்கூடிய அளவுல ஒரு சிறப்பு நிலை அடைந்திருக்கிறது. அது எண்ணமாகவும் இருக்கிறது. நன்றிங்கய்யா. வாழ்க வளம். வாழ்க வளமுடன். அருளையா, உங்க கருத்து ஏதாவது இருந்தா நீங்க பதிவு செய்யலாங்கய்யா. வாழ்க வளமுடன். பெரியவங்க இருக்காங்க, நம்ம பரமேஸ்வரி அம்மா கேளுங்க, மீனாட்சி அம்மா இருக்காங்க கேளுங்க. வாழ்க வளமுடன். மீனாட்சி அம்மா, உங்க கருத்து பகிர்ந்து கொள்ளலாமா? அன்மியூட் பண்றேங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இறைநிலை வந்து அறிவாக செயல்படுகிறது. அப்போ அந்த உயிரினங்களில் அறிவாக செயல்படுதல் அப்படின்னு சொல்லும்போது உணர்தல், துய்த்தல், பிரித்துணர்தல். அப்போ இதுதான் அந்த இறைநிலையோட பேரறிவை வந்து ஒழுங்காற்றலாக, த ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிற ஒழுங்காற்றலாக செயல்படுகிறது. இந்த மூன்று வகை, உணர்தல், பிரித்தல், துய்த்தல், பிரித்துணர்தல், இதை நாம் வந்து புரிஞ்சுக்கிறோம். இந்த ஒழுங்காற்றல் வந்து நாம் புரிஞ்சுக்கிறோம். அப்போ இதே ஒழுங்காற்றல் ரோடு தான் நாம் என்ன பண்ணணும், அதாவது ஸ்டெப்ஸு தான் அது. எனக்கு நான் புரிந்து கொண்டது அவ்வளோதான். இது வந்து ஸ்டெப்ஸு தான், மாடிப்படி கேறணுன்னா ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக போகிற மாதிரி
நம்ம திடீர்னு நம்ம வந்து சுத்த வெளியோட எங்க எல்லா இடத்துலயும் சுத்த வெளி இருந்தா கூட நம்ம அந்த சுத்த வெளியோடு லயமாக முடியாது. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது ஒவ்வொரு ஸ்டெப்பா போய் அதாவது என்ன தோத சங்கம், சந்திரன், சூரியன், பேரியக்க மண்டலம் அப்படி அதெல்லாம் போய் அதுல எல்லாம் மனம் லயித்து அதுல மனம் பக்குவப்பட்டு அதற்கப்புறமா அதை கடந்து இறைநிலையோடு நாம கலக்கிறோம். அப்ப அந்த இறைநிலையோடு நாம லயமாக வேண்டுமானால் இதுதான் ப்ரொசீஜர், இதுதான் ஒழுங்காற்றல். அப்ப அந்த மாதிரி அந்த இறைநிலையோடு நம்ம அந்த ஒழுங்காற்றலோடு நம்ம போனாதான் நாம் அதை வந்து துரியாதீத தவத்துல வந்து நம்ம லயமாக முடியும் அப்படின்னு என்னுடைய புரிதலை புரிதலைய. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இந்த சிந்தனையை நாம் நாளை தொடர்வோம். ஐயா ஒரு சிறு திருத்தம், இதே சிந்தனை மாலை 7 மணி தவத்திலும் தொடரும். ஒருவேளை அந்த தவத்திலேயே இதுக்கு உண்டான நிறைவு ஏற்பட்டால் அடுத்த சிந்தனையை ஆரம்பிச்சிருவோம். அதனால மாலை 7 மணி தவத்திலும் இதே சிந்தனை தொடரும் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஆங்கில தவத்திலும் இதே சிந்தனை தொடரும். வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்ததாக சுருக்கமான அறிவிப்புகள். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 10 மணிக்கு சிறுவருக்கான கதை நேரம் நடைபெறுகிறது. அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். வருகின்ற ஆகஸ்ட் 2 காலை 9 மணிக்கு ஜீவகாந்தம் என்ற தலைப்பின் மீது சத்சங்கம் நடைபெற உள்ளது. அன்பர்கள் அனைவரும் பங்கு பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்தியாவிலிருந்து கலந்து கொள்ளும் பேராசிரியர், துணை பேராசிரியர்கள் தவம் வழி நடத்தி தரவும், நற்சிந்தனை மற்றும் சனிக்கிழமைகளில் நடைபெறும் அகத்தாய்வு வகுப்புகளை நடத்தி தரவும் அன்புடன் அழைக்கிறோம். ஆர்வமுள்ள ஆசிரியர்கள் தங்கள் அலைபேசி எண்களை பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நிகழ்வின் நிறைவாக வேதாத்திரிய பாடல் பாட தேன்மொழி அம்மா அவர்களையும், பிரம்மஞான கவி பாடல் பாட ரோஜா பாபு அம்மா அவர்களையும், உலக நல வாழ்த்து பாடல் பாட சாருலதா அம்மா அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம். ஐயா ஸ்கிரீன் ஷேர் பண்றீங்களா? போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகுக்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வநீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், செல்வர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா. பிரம்மஞான பாடல். இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் மாற்றல், சூழ்ந்தழுத்தும் மாற்றல், இதன் தெளிவு மடிப்பு விழ சுழலும் நுந்தின்னாம், இதன் தெளிவு மடிப்பு விழ சுழலும் நுந்தின்னாம், நிறைவெளியில் வெண் சுழல நெருக்குகின்ற உரசல், நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமா, நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமா, மறைப்பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, தன் மாத்திரைகள் ஐவகை,
மலைக்காதேல் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமா மலைக்காதேல் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமா முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மனமாம் உயிர் உடல்களில் மதியுழந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மதியுயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமா மா பிரம்ம ஞானமா. வாழ்க வல்லமுடன் ஐயா. நன்றிய. வாழ்க வல்லமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருகட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாச்சி நடக்கட்டும், கள்ளாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். The question is, everything is transformed, evolved from the divine state. And the divine state is everywhere. Every single molecule and even the submolecule, subatomic particle are the divine particle. The ethereal particle has that emptiness in the center and around it also. So it's everywhere. That means our body also has the divine state or the emptiness within our body, because our body is constructed with five elements. We all know that five elements evolved from the divine state. It has it. So in the Duryodhida meditation, whoever got initiated for Duryodhida meditation, so will understand what this is. So in Duryodhida meditation, we are going through the steps, right? We start with Agni, Duryam, Dvadasangam, Moon, Sun, then the universal field, the energy field. Then we go into the emptiness of the divine state. Why do we have to go merge into divine state? Why don't we just feel the same emptiness within our body? This is the question. I know why I actually added a little extra words to actually elaborate the question. I'd like to share my thoughts here. The human mind, Mahan says, the human mind wanders around outside all the time. It's kind of hard for the mind to stay within the body or within us. So it's very common that everyone is actually thinking of something else outside only. So how many times or how long in a given 24 hours day
we are thinking about us, us in the sense, the myself, I. Perilous. But in our sadhana markam, yes, we are looking within us. By practice, we are able to look within us. But by the habitual are the imprints, normal operations, the mind always wanders around. So to train the mind on its own way. What is its way? It always wanders around outside. Even while meditating also, we're thinking something else, not within us. We're thinking the mind goes out, right? Thoughts are just, the mind goes behind the thoughts and it just goes around. So Mahan came up with this to train the mind on its own way first. Practice it. So take you out. The emptiness is out there. Not it is within us also, but it is the same. It is the same. So Mahan devised this meditation to train the mind to go all the way up to the emptiness. Practice it. And practice it and keep practicing it. By doing that, it is going to register on each and every single cell within our body. By practicing that, it is becoming part of our personality. In Tamil, we call it as Arivarchi Dharam, personality. Once it is possible, then you don't need to get trained to look inside you. Because as soon as you think about that emptiness, you go there. Even if your mind is going in and merging into the divine state, where is the mind? The origination of mind is your body. So you are realizing or merging with the emptiness, and that is happening within you. The merge happens within you. Where is the mind? It is within you. This you is your physical body here. So although we are thinking that we are actually going to the divine state, we're not really going. Everything is happening within our mind, which is within our body. So in Tamil, we say, whatever it is in the universe is present within our physical body. Andathil ullade pindathil. Thus, Mahan devised this meditation to submerge into the emptiness. Be blessed by the divine. Thank you for the opportunity to serve you all aspirants. I just shared my thoughts or intuition to its ability. Thank you. Be blessed. உயிர் என்பது இயக்கம் கையா. உயிர் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்போ இயங்காத ஒன்றுதான் அறிவு. அப்போ உயிருக்கும் அறிவுக்கும் வித்தியாசம் இருக்குங்கய்யா. இயங்கிக் கொண்டிருப்பது உயிர்,
இயங்காமல் இருப்பது அறிவு. அப்போ இதை எப்படி இன்னும் தெளிஞ்சுக்கலாங்கன்னா, நம்ம திரைப்படத்துக்கு போதோங்க ஐயா. அப்போ திரைப்படத்துல இயங்கிக் கொண்டிருப்பது காட்சி, இயங்காமல் இருக்கும் திரை. அப்ப இயங்காமல் இருக்கும் திரை அது அறிவு, இயங்கிக் கொண்டிருப்பது உயிர். அப்போ நம்ம இயங்கிக் கொண்டிருக்கிறதுக்கு எல்லாமே அடித்தளமா இயங்காத ஒன்று இருக்குங்க ஐயா. அப்போ எடுத்த உடனே அந்த இருப்ப காட்ட முடியாது, இருப்பதை காட்டி இல்லாததை தெரிவிக்கணுங்க ஐயா. அப்ப இருக்கிறது என்னது? உயிர் இருக்கு, உயிர்களின் கூட்டான விண் இருக்கு, விண்களின் கூட்டான கோள்கள் இருக்கு. அப்ப ஒவ்வொன்னா காட்டி காட்டி அதையெல்லாம் கழித்து கழித்து வரும் பொழுது இருப்பு நிலை, இருப்பு நிலையை உணர முடியும், சுத்த வழியை உணர முடியும். உணர்வதற்கு ஈஸியா இருக்கும். அப்ப இருப்பு நிலையை உணரும் பொழுது நம்ம எல்லாத்தையும் விட்டுடுவோம். அதாவது குழந்தைகிட்ட ஒரு சின்ன பொம்மை வச்சிருக்குங்க ஐயா, அது கிட்ட சின்ன பொம்மையை கேட்டா கொடுக்காது. ஒரு பெரிய பொம்மையை காட்டினோடனே சின்ன பொம்மையை கீழே போட்டு பெரிய பொம்மையை எடுத்துக்கோங்க ஐயா. அது மாதிரி நம்ம இந்த மாதிரி ஒன்னொன்னா ஊதி தள்ளிட்டே போயிட்டு கடைசியா இருக்கிறது சுத்த வெளிதான். அதுதான் எல்லாத்தையும் தாங்கி கொட்டுருக்கு, அதுதான் உனக்குள்ள அறிவா இருக்குன்னு சொல்லி அந்த கோணத்துல அப்படியே ஒண்ணுமே இல்ல ஏதோ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா சாதாரணமா ஃபோன் ஊதிட்டீங்க. கருத்து இது வந்து இப்போ இப்ப நான் சொன்ன விளக்கத்தை விட இது வந்து மேலான கருத்து. ஐயா இல்லங்க ஐயா, நீங்க ஆழ்ந்து உள்ள அப்படியே உள்ள டிராவல் பண்ணுங்க ஐயா. உங்க இங்கிலீஷ்லயே புரிஞ்சிருங்க ஐயா, நீங்க என்ன சொன்னீங்க அப்படியே உள்ள உயிருக்குள்ள போய் சுத்த வெளியில போயிட்டு வந்தோங்க ஐயா. இந்த கருத்து இது வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஓரளவுக்கு தவ அனுபவம் பெற்றவர்களுக்கு இப்ப நீங்க சொன்ன கருத்து அப்படியே கூட்டிட்டு போயிடும் ஆஹா அப்படின்னு. அதுக்குதான் நீங்க வந்து உதாரணத்தையும் சொல்லிட்டீங்க, சின்ன பிள்ளைங்க கிட்ட சின்ன பொம்மை பெரிய பொம்மைன்னு அழகா. அப்போ அறிமுகத்துல அந்த ஆரம்ப சாதகர்களாக இருக்கிறவர்களுக்கும் இப்ப நீங்க சொன்னது வந்து நேரடியா புரிஞ்சிடும். ரொம்ப சிறப்பு. இதுதான் அன்றைக்கு நான் உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டது. அம்மா இந்த அளவுக்கு போறீங்களே, உங்க அளவுக்கு நானும் வரணும் அப்படின்னு. பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க ஐயா, நாங்களே உங்க பின்னாடி ஓடி வந்திருக்கோங்க ஐயா, எங்களையும் அருமை அருமை, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். வாழ்க, நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். சிறப்பு. இன்றைக்கு மாலை தவத்துல இது